சூப்பர். 9000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 5000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 99 ரூபாய் மட்டுமே. 6000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 3000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ். தேசிய அரசியலில் காங்கிரஸ் சரிவை சந்தித்து வரும் நிலையில் அதற்கான காரணம் குறித்தும் கடந்த காலங்களில் காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் குறித்தும் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் விளக்குகிறார் செய்தியாளர் வேதவள்ளி. மார்ச் 2 தமிழக அரசியல்ல எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நாளோ, மார்ச் 1 தேசிய அரசியல்ல முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தேசிய தலைவர்கள் பலரும் தமிழகத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளையொட்டி முகாமிட்டிருந்தாங்க. அந்த மேடையில் பேசின திரு ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சி இல்லாமல் கூட்டணி கரை சேராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மறைமுகமாக 3வது அணி வேண்டாம் என்பதை அவர் கூறியதாகவும் நாம் புரிஞ்சுக்கலாம். அதே மேடையில் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போது, பிரதமர் வேட்பாளரை பிறகு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம், தேர்தலுக்கு பிறகு அப்படின்ற கருத்தையும் முன்வச்சிருந்தார். ஏற்கனவே 2019 பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் முழங்கியது நமக்கு நினைவிருக்கலாம். சரி, இப்ப காங்கிரசுடைய நிலை எப்படி இருக்கு? சமீபத்தில் நடந்து முடிஞ்ச 3 மாநில தேர்தலில் திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து இந்த 3 மாநிலங்களிலுமே பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு காங்கிரஸ். குறிப்பா மேகாலயால ஒரு காலத்துல அவங்க ஆட்சியில இருந்தவங்க, ஆனா இப்போ பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. மாநில கட்சிகள் கிட்ட காங்கிரஸ் தோக்குறதையும் பார்க்கிறோம். 1967 காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட தோத்திருந்தாங்க. அதற்கு பிறகு மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கிட்ட அவங்க தோல்வியை தழுவினாங்க. இப்போதைக்கு ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹிமாச்சல பிரதேசத்துல மட்டும்தான் சொந்த பலத்துல காங்கிரஸ் நிக்குது. காங்கிரசுடைய கடந்த காலம் எப்படி இருந்திருக்கு? 1984 தனி பெரும்பான்மையோட ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்ச கட்சி தான் காங்கிரஸ். அப்ப அவங்களுடைய வாக்கு சதவீதம் 48.10. அதுக்கு பிறகு 1989 39.50 வாக்கு சதவீதம் வாங்கியிருந்த காங்கிரஸ் கிட்டத்தட்ட 197 இடங்களையும் கைப்பற்றியிருந்தாங்க. 1991 அதுதான் ராஜீவ்காந்தி இறந்த காலகட்டம், அப்ப 36.40% அவங்க வாக்கு சதவீதமா பெற்றிருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 2004 வந்த தேர்தலில் 26.50% இருந்துச்சு அவங்களுடைய வாக்கு சதவீதம். 2009 28.60% வாக்கு சதவீதம் வாங்கியிருந்த கட்சி தான் காங்கிரஸ். அதற்கு பிறகு 2014 வெறும் 19.5 மட்டும்தான் அவங்களுடைய வாக்கு சதவீதமா இருந்தது. ராஜீவ்காந்தி காலகட்டத்திலையும் சரி, நேரு அவர்களின் காலகட்டத்திலையும் சரி, 30% கீழாக அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்ததே கிடையாது. ஆனா 19.5 அந்த ஆண்டுல பதிவாச்சு. 2019 13.10 இருந்துச்சு வாக்கு சதவீதம். 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இப்ப தொடர்ச்சியாக அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னலாம் பலவீனம் காங்கிரசுக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்ச்சிகரமான தலைமை இல்ல, ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட தலைமை இல்ல அப்படின்ற விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதே போல குடும்ப ஆதிக்கம் அப்படின்ற காரணத்தையும் அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. கடந்த காலத்துல காங்கிரசுடைய கடந்த ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட ஊழல்களை பட்டியலிடுறாங்க. அதே போல சமீபத்துல மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிறத பார்க்கிறோம். இந்த உட்கட்சி குழப்பமும் அவங்களுடைய பின்னடைவுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க. ஒரு துடிப்பான திட்டமிடப்பட்ட செயல்பாடு இல்ல அப்படின்றதையும் அவங்க முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தரப்புல இருந்து பாரத் ஜோடோ யாத்திரா, ராய்ப்பூர்ல நடைபெற்ற மாநாடு போன்ற விஷயங்களை முன்னெடுத்தாலும் சில பலவீனங்கள் இருக்கு, அதனால்தான் அந்த வாக்கு வங்கி சரியுது அப்படின்ற காரணத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப 3வது அணி அமைப்பதற்கான முன்னெடுப்புகளை ஏற்கனவே மமதா பானர்ஜி, டிஆர்எஸ் கட்சி போன்ற கட்சிகள் முன்னெடுத்துட்டு தான் வராங்க. ஆம் ஆத்மியும் அதே மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கு. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில மமதா பானர்ஜி 2024 தனித்து போட்டி அப்படின்றத உறுதியா சொல்லிட்டாங்க. டிஆர்எஸ் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது என்பதும் தெரியாது. ஆம் ஆத்மி, டிஆர்எஸ் போன்ற கட்சிகள் காங்கிரஸோடு வந்து சேருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். சூப்பர். 9000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 5000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 99 ரூபாய் மட்டுமே. 6000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 3000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ்.